ஹாய் எவ்ரிபடி, வெல்கம்ஸ் டு ராகவன்ஸ் பிஜிடிஆர்பி. இந்த கிளாஸ் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, த தியரிஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட். அந்த மாரல் டெவலப்மெண்ட்ல ஒன் ஆஃப் த தியரி பியாஜஸ் தியரி அப்படின்னு நம்ம படிக்க போறோம். இதுக்கு முன்னாடி என்னன்னா, வாட் இஸ் த வேர்ட் மீனிங் ஆஃப் மாரல். மாரல்ங்கிறது ஒரு லாட்டின் வேர்டு மோர்ஸ் அப்படின்னு வந்தது. அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, கஸ்டம்ஸ் ஆர் மேனர்ஸ் அப்படிங்கும். ஒரு சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைவரும் பின்பற்றக்கூடிய சில பழக்க வழக்கங்கள், அதைத்தான் என்ன சொல்றோம் அப்படின்னா மாரல் அப்படின்னு சொல்றோம். கஸ்டம்ஸ் அண்ட் மேனர்ஸ், தலைமுறை தலைமுறையா பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்களை தான் நம்ம மாரல் அப்படிங்கிறோம். ஓகே, இந்த மாரல் தியரி யார ப்ரப்போஸ் பண்ணா? ஒன் ஆஃப் த தியரி வந்து பியாஜஸ் தியரி, 1932 ப்ரப்போஸ் பண்ணாரு. என்ன மெத்தடை யூஸ் பண்ணி இந்த பிரியா பியாஜஸ் இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்னா, இன்டர்வியூ மெத்தட். இது ரொம்ப முக்கியமா டிஆர்பியில கேட்கக்கூடியது. ஓகே, he proposed four stages of moral development. in the four stages la first stage enna appadina anomy per anomy 0 to 5 years, heteronomy authority 5 to 8 years, heteronomy reciprocity 8 to 13 years, autonomy adolescence 13 to 18 years. so in the stages romba mukkiyam, exam ku enna year la idu varudhu abingiradhum mukkiyam. appa paருங்க anomy பத்தி பார்க்கலாம். ஆக்டிவிட்டிஸ் ஆர் நெய்தர் மாரல் ஆர் நார் இம்மாரல் அப்படிங்கிறோம். இந்த குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டது, இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா எதுவுமே தெரியாது. ஏன்னா 0 to 5 years ஆஃப் சைல்டுக்குள்ள ஒரு குழந்தை எழுந்து நிற்கிது, நின்னா விழுந்துருவோம் கூட தெரியாது. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு வயசு குழந்தை ஒன்று ஒரு ஒரு சப்போர்ட்டை பிடிச்சி இப்படி நிற்கிறா, நிற்கும் போது என்ன அப்படின்னா, அந்த குழந்தை வந்து திடீர்னு சாஞ்சு விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் இல்லை, நிற்கிறோமே விழுந்துருவோம் கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸோ ஒரு சில காரியங்களை வந்து குழந்தை வந்து பண்ணணும், டக்குன்னு எடுத்து ஏதாவது கொட்டிடும். ஸோ ஷி ஆர் ஹி டசன்ட் நோ வெதர் இட் இஸ் அ ஆக்ஷன் இஸ் மாரல் நாட் இம்மாரல். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஏனோமின் பேர். நெக்ஸ்ட் பாருங்க, ஹெட்டிரோனோமி அத்தாரிட்டி 5 to 8 years. 5 to 8 years என்ன சொல்றோம் அப்படின்னா, டிசிப்ளின் இம்போஸ் பை எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டி. ஸோ 0 to 5 வயசு வரையும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. ஆனால் 5 to 8 வயசு வரையும் என்ன சொன்னா, சென்ஸ் ஆஃப் பர்செப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் அந்த குழந்தைக்கு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டி மூலமா டிசிப்ளினா அந்த குழந்தைக்கு இம்போஸ் பண்றோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்படி பண்ணாத, இதை செய்யாத, இது நல்லது கிடையாது, இதனால இது அப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து கண்டிக்கிறோம் அந்த குழந்தைய. அதை பண்ணக்கூடாது, இதை இதுதான் செய்யணும் அப்படிங்கறத சொல்றோம். We should not give any reason for that particular action. நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இப்படி பண்ணால் அதெல்லாம் நடக்கணும்னு நம்ம வந்து காரணம் சொல்லக்கூடாது. இந்த இந்த டெவலப்மெண்ட்டில் நீங்கள் காரணம் சொன்னீங்கன்னா, இட் பிகம்ஸ் அட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ டிசிப்ளின் இம்போஸ்டு பை எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டி. இங்கே எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டிங்கிறது யார் அப்படின்னா, ஃபாதர் ஆர் மதர். ஸோ பேரண்ட்ஸ் தாங்க அந்த இந்த இடத்துல வந்து எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டி, வேற யாரும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிரோனமி. ஹெட்டரோனமி ரெசிப்ரோசிட்டி 8 to 13 years. இந்த 8 to 13 வயசுக்கு வரையும் இருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடிய அந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். த சோஷியல் ஃபேக்டர் இஸ் அ மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி ஷேப்பிங் ஆஃப் த சைல்டு மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, மொராலிட்டி வித் பீர் குரூப்ஸ். நீங்க வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பீங்க இது இப்படிதான் அது அப்படிதான்னு, வெளியில போனா எல்லாரும் இதே மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ வாட் மீட் டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் இன் தி என்விரான்மெண்ட் இன் தி சொசைட்டி அட் த டைம். இந்த இதுதாங்க ரொம்ப சேலஞ்சிங். இந்த பீர் குரூப்ஸ் ஒழுங்கா இருந்தது அப்படின்னா, இன்னும் ஃபர்தர் த சைல்டு க்ரோஸ் மொராலி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ 8 to 13 years இந்த ஏஜ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, குழந்தைங்க வந்து வெளியேது இருக்கக்கூடிய பழக்கங்களை கற்றுக்கிட்டு வீட்டில் வந்து அதை இம்போஸ் பண்ண ட்ரை பண்ணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணும். அவங்க அப்படி இருந்தாங்க நான் இப்படி இருக்கேன், அவங்க அப்படி இருக்காங்கப்பா நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்கேருந்து வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வீட்டுக்கு வரும். அந்த சமயத்தில் விச் ஒன் இஸ் கரெக்ட் அண்ட் விச் ஒன் இஸ் ராங் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்ட்ராங்காக ஸ்டூடெண்ட் மைண்டில் வந்து இம்ப்ரெக்னேட் பண்ணணும், பதிய வைக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அட்டானமி அடலசன்ஸ். இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 13 to 18 years. ஈக்விட்டி ஸ்டேஜ். ஈக்விட்டி ஸ்டேஜ் மீன்ஸ் வாட், த சைல்டு ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர்செல்ஃப் அந்த 13 to 18 இயர்ஸில் இந்த டிஸ்கிரிமினேஷன் கெப்பாசிட்டின்னு வந்துடும். விச் ஒன் இஸ் கரெக்ட் அண்ட் விச் ஒன் இஸ் ராங் அப்படிங்கிறத என்ன ஆகிடும், அவன் மனசில் வந்து பட்டு போயிடும்.
அப்படி போகும்போது என்ன இருக்கும் அப்படின்னா she can or he can able to decide his own decision without bias, without affecting the other. This is what the good moral development அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பியாஜெட் சொல்லியிருக்கார். ஸோ இண்டிவிஜுவல் ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் ஆர் ஹர் பிஹேவியர் அப்படிங்கிற சொல். ஸோ இதுதாங்க அந்த மாரல் டெவலப்மெண்ட் பியாஜெட்ஸ் ப்ரப்போஸ் பண்ணது. ஸோ பியாஜெட்ஸ் தியரி 1932 இன்டர்வியூ மெத்தட் 4 ஸ்டேஜஸ் விச் இயர் தீஸ் ஸ்டேஜஸ் கிவ்ஸ் வாட் ஆர் ஆல் தி இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இங்கே பீர் குரூப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா த சோஷியல் குரூப்ஸ். இப்போ 8வது படிக்கிற பையன் இருந்தானா அவன் இருக்கக்கூடிய சர்க்கிள், ஒரு 5வது 6வது படிக்கிற பையன் இருந்தானா அவனுக்கு இருக்கக்கூடிய சர்க்கிள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், தட் இஸ் காட் பியர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் தியரி. இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் சி வித் அனதர் வீடியோஸ். தேங்க்யூ.